சார், இப்போது திமுக ஆட்சியை வந்து நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் 100% இல்லை 80% எனக்கு ஓகே. என்னோடய பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அண்ணே, டிஎம்கே ஆரம்பித்த பொழுது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்கா இருக்கு, இப்படி மாறிடுச்சுன்னா கட்மணி கமிஷன் கரப்ஷன் போதும். இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாள் பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். The group of ministers வந்து கண்டிப்பா வந்து நம்முடைய முதலமைச்சர் அவருடைய விஷனுக்கு சரியா செயல்படல அப்படிங்கறது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. சார், எனக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்ல சார், நம்மள பிரிக்கிற பிளான் பண்றான் சார். சார், பொழப்பே கழுவுன பார்த்துட்டானே. செகண்ட் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷன் இன்னுமே நான் பார்க்கல சார். ஒரு விஷன் இன்னார வந்திருக்கணும். எனக்கு மாலை கண்ணியா, 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுங்க. தமிழ்நாடு எப்படி இருக்கும் 5 வருஷம் கழிச்சு? இது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரா போகுமா, சர்வீசஸ் செக்டர் ஓரியன்டேஷனா போகுமா, அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு மாநிலமா போகுமா? திடீர்னு கேட்டா எப்படி? இதுக்கு ஃபேக்ஸ் கூறியதா அப்பாயின்மெண்ட் வாங்க மாட்டேன். என்னடா பண்றது இவன? சரி சரி, ஒரு கழுத்து போட்டு பாக்கலாம், கையெழுத்தா பேசிட்டே இருக்கலாம்ல. வழிக்கு ஒரு அரசுக்கு மிக மிக முக்கியமானது அந்த அரசு சொல்லுகின்ற சொல்லுக்கு இருக்கக்கூடிய மரியாதை. நாக்கு தவற மாட்டேன்னு? அது வாக்கு தவற மாட்டேன். வாக்கா? இப்ப தவறிட்டேன், இனிமேல தவற மாட்டேன். கொஞ்சம் உட்கார்ந்துருங்க, நான் வந்துறேன். ஒரு நிமிஷம். இவர்கள் செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கூட முழுமையாக பார்க்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த பாராடே, எங்க இனம் இருக்க அது கவரிமான் இனம், அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோட இருக்காது, செத்து போகும். நீ கவரிமான் இனமா? நைனா கொஞ்சம் குனி, தலைய பாரு, காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி. அதனாலதான் நேத்து ஒரு வீடியோவை பார்த்தேன், ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க. அதாவது வெளியிடப்பட்ட அறிவிப்புகள்ல 75 விழுக்காட்டை நிறைவேற்றியாச்சு. 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தோம். அதுல பெருமையோடு சொல்றேன், அதுல 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி முடிச்சிருக்கோம். 503 அறிவிப்புகளில் 360 அறிவிப்புகளை 6 மாத காலத்திற்குள் நிறைவேற்றிய வரலாறு அவருடையது மட்டும். அமைச்சர் ஒருவருக்கு வெளியிட்ட அறிவிப்புகளில் 78 வாக்குறுதிகளும் இதுவரை மொத்தம் 208 தேர்தல் வாக்குறுதிகள் அரசின் அறிவிப்புகளாக இடம்பெற்றுள்ளன. மேடையில் உட்கார்ந்துகிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று அடிச்சு விடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் அடிச்சு தமிழகத்தினுடைய மொத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பெரிய பெருமை என்ன? இந்த வருஷம் வந்து நாங்க பாத்தீங்கன்னா வாங்குற கடனை குறைச்சிட்டோம். நாங்க பெருசா கடன் வாங்கலாம்னு இருந்தோம், 1 லட்சம் கோடி வாங்கலாம்னு இருந்தோம், 90,000 கோடி தான் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் ஒரு பெருமையா? இது பெரிய சாதனை அல்லவா? இது பெரிய டிஎம்கே மாடல் ஆஃப் பட்ஜெட் அல்லவா? குறிப்பாக தேர்தல் வாக்குறுதி எதுவும் கூட நிறைவேற்றவில்லை, முழுமையாக எதுவும் செய்யவில்லை. சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் செஞ்சு காண தலைவர். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போவதாக தேர்தல் வாக்குறுதியில சொல்லி இருந்தாங்க. நான் வந்து அடி வாங்கினா யாட்டி அவகாண்டி என்ன செய்வேன்? மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். நல்லவன். முதல்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சி சொல்லி கொண்டிருக்கிறது இது நடைமுறையிலே சாத்தியம் இல்லாதது. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. உள்குத்தம் வெளிக்குத்தம் எந்த குத்தாண்டாலும் சந்திக்க தயாரா இருக்கா? நீ போய் வேலையை பண்ண போல. அதை நம்பி லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் நேரடியாக எலெக்ஷன்ல இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்தது எல்லாம் பார்த்தோம். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா. அண்மை செய்தி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது சாத்தியமற்றது என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். ஐயோ சார், என்ன சார், வெறும் செங்கல் மட்டும்தான் உள்ள இருக்கு. அவருடைய தேர்தல் வாக்குறுதி மற்றும் ஒரு பொய்யை இன்று பொய் என்று சட்டப்பேரவையில் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் தொடர்ந்து ஒரு வருட காலமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் நகை கடன் அதெல்லாம் விட்டுருங்க, அதை பேசிக்கிட்டே இருக்கோம். அது எதுவுமே செய்யல, செய்ய போறதும் இல்ல. ஏண்டா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஆ, பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக